பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கனவா மீன்ல இத்தினூண்டு மீன் வந்து உள்ள ஏதோ ஒரு சின்ன மீனை விழுங்கி இருக்கு. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய மீனை இந்த மீன் வந்து விழுங்கி இருக்குன்னு. இந்த இத்தினூண்டு கனவா என்ன பண்றீங்க? மீன் கழுவு. என்ன மீன் கழுவிய? கனவா. ஓ சரி, டி கனவா. அப்ப என்ன கனவா வச்சு சாப்பாடா? ஆமா, கனவா கறி. ஓ சரி சரி. ஃபைனலா நம்ம வந்து கனவா மீனை வந்து வாஷ் பண்ணிட்டோம். நம்மளோட கனவா 65 ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த கேப்ல நம்ம கனவா செவரனுக்கு வந்து நம்ம இப்ப ரெடி பண்ணலாம். அது கொஞ்சமா தேங்காய், கொஞ்சமா பெருஞ்சீரகம் போட்டுடலாம், கொஞ்சமா பட்டை, ஒரு ஏலக்காய், கொஞ்சமா சிக்கன் மசாலா. இவ்வளவுதான். இதை போட்டு நம்ம மிக்சியில அடிச்சு எடுத்துடலாம். ஒரு அடி மிக்சியில அடிச்சுட்டு இதை கூட கொஞ்சம் பூண்டு போட்டுடலாம். இதையும் போட்டு அடிச்சு எடுத்துக்கலாம். கடாய வச்சு கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். அப்புறம் கடுகு, கடுகு நல்லா பொட்டினதுக்கு அப்புறம் கறிவேப்பிலை போடணும். கறிவேப்பிலை நல்லா பொட்டிடுச்சு. கறிவேப்பிலை போட்டுட்டு ஒரு பச்சை மிளகு போட்டுடலாம். இனி நம்மளோட கனவா மீன் எடுத்து போட்டுருவோம். அப்படியே நம்ம கனவா மீனை மூடி போட்டு வேக வச்சிடலாம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கனவா மீன் வந்து வெந்துடுச்சான்னு பார்ப்போம். தண்ணியெல்லாம் வத்தி நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுடலாம். கொஞ்சமாக உப்பும் போட்டுடலாம், கொஞ்சமாக மிளகு பொடி போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்தெடுத்துடலாம். இந்த தவரன் வந்து வேற லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட தவரன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.